பெண்களை கண்டால் கண்களை தாழ்த்துங்கள். காரணம், முதல் பார்வை உங்களுடையது, அடுத்த பார்வை சாத்தானுடையது என்கின்றது ஒரு அருமையான நபிமொழி. கண்ணியமிக்க ஆடையை உடுத்தி கொண்டு எந்த குடிமகனும் உலகில் எந்த பகுதிக்கும் போகலாம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உடலை மறைத்து பல பெண்களையும், நவநாகரிக ஆடையுடன் பல பெண்களையும் நடக்கவிட்டு பரிசோதனை நடத்தினார். அதில் அரைகுறை ஆடையுடன் நடந்த பெண்களில் 95% பேர் ஆண்களால் பாலியல் சேட்டைக்கு உள்ளாயினர். உடலை மறைத்து சென்ற பெண்களை யாரும் நெருங்கக்கூட இல்லை என்று நிரூபித்திருக்கிறார்கள். இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று அந்த நிறுவனம் அறிவுரையும் தருகிறது. உடலை மறைப்பது பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடை என்றால், உலக அளவில் சமூக சேவைக்கான நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசாவுக்கு மட்டும் எப்படி அது சாத்தியம்? அவரது ஆடை அவரின் சுதந்திரமான சேவைக்கு தடையாக இல்லையே. பெண்கள் தன் உடல் தெரியும் வண்ணம் ஆடை அணிவது அவரது தனிப்பட்ட விருப்பம்தான். எனினும் அவரின் அந்த உடலை பல ஜோடி கண்கள் ரசிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உடலை மறைத்து உடை அணிய வேண்டும் என்பது பிற்போக்கான எண்ணமே இல்லை. ஆணின் மனநிலை கவர்ச்சியாக உடை அணியும் பெண்ணை சற்று ஆபாசமாகவும், கண்ணியமாக உடை அணிபவரை கண்ணியமாகத்தான் பார்க்கும். ஏனென்றால் இயற்கையாகவே ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் தன்னை மறந்து ஈர்ப்போடுதான் பார்க்கும்படி படைக்கப்பட்டிருக்கின்றது. இதை புரிந்து கொண்டால் எந்த பெண்ணும் கண்ணியமாக உடை உடுத்துவர். ஆடை மனிதனின் மானத்தை மறைக்கத்தானே தவிர அது சுதந்திரத்தை கட்டுப்படுத்த அல்ல. இதே கருத்தைத்தான் மறைந்த அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் முகமது அலி தனது மகளின் ஆடை சிறிது கவர்ச்சியாக இருப்பதை பார்த்து எப்படி அறிவுரை கூறினார் என்பதை அவரின் மகள் வெளியிட்டுள்ளார். உலகில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அந்த அறிவுரை இதோ. நானும் எனது தங்கை லைலாவும் தந்தையின் அறைக்கு சென்றோம். அவர் எங்களை உற்று பார்த்தார். எங்களை அருகில் அமர்த்தி கொண்டு என் கண்களை நோக்கி நேராக பார்த்து, செல்ல மகளே, இந்த உலகில் இறைவன் மிக மிக மதிப்பு மிக்கதாக படைத்த அனைத்தும் மறைக்கப்பட்டவைகளாகவும் இன்றும் பெறுவதற்கு மிகவும் கடினமானதாகவும் தான் உள்ளது. வைரங்களை எங்கே எடுப்பாய்? அது பூமியின் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் வைரங்கள் உள்ளன. முத்துக்களை எங்கே எடுப்பாய்? கடலில் ஆழமான பகுதியில் அழகான சிப்பிக்குள் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் முத்துக்கள் உள்ளன. தங்கத்தை எங்கே எடுப்பாய்? சுரங்கத்தினுள்ளே அடுக்கடுக்கான பாறைகளுக்குள்ளே மறைக்கப்பட்ட நிலையில் அதை எடுப்பதற்கு நீ மிக கடினமாக உழைக்க வேண்டும். என்னை உற்று நோக்கியவராக, உன்னுடைய உடல் புனிதமானது. வைரங்கள் முத்துக்களை விட நீ புனிதமானவள். உன் உடலை முறையாக நீ மறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களின் உடலமைப்பு என்பது இறைவன் தந்த பொக்கிஷம். பொக்கிஷங்களை பொத்தி பாதுகாப்பதே அறிவார்ந்த செயல். அதை விடுத்து பொக்கிஷம் உள்ள வீட்டை திறந்து போட்டால் மற்றவர்களால் உங்கள் பொக்கிஷம் சூறையாடத்தான் படும். பொக்கிஷமாய் போற்றி வளர்த்த தாய் தந்தைக்கு அழகு என்ற போர்வையில் அசிங்கத்தை பரிசலிக்காதீர்கள். இன்று 90% விளம்பரங்களில் பெண்களுக்கு சம்பந்தமே இல்லாத பொருட்களில் கூட பெண்கள் வியாபார பொருளாக அரைகுறை ஆடைகளுடன் காட்டப்படுகின்றனர். இவைதான் பெண்கள் பெற்ற முன்னேற்றமா? ஆண்கள் பார்த்து ரசிக்கும் பொருளா பெண்கள்? நம்மை நம் கலாச்சாரத்தை விட்டு மெதுவாக வெளியே நகற்றி காமம் பாலியல் போன்ற வார்த்தைகளை சகஜமான வார்த்தைகளாக மாற்றி பெண் உரிமை என்ற பிம்பத்தை நல்ல பண்பாடும் கலாச்சாரம் மிக்க நம் சமூகத்தில் ஊடுருவச் செய்து, பெண்ணியவாதிகள் என்ற போர்வையில் நமது பெண்களை திசை மாற்றி இத்தகைய ஆடை கலாச்சாரத்தை மாற்ற துடிக்கின்றனர். உளவியல் ரீதியாக மிகப்பெரிய குழப்பத்தை நம் சமூக பெண்களின் மத்தியில் ஏற்படுத்திவிட்டனர். இதை நாம் இப்படியே விட்டுவிட்டோம் என்றால் நாளைய சமூகம் மிகப்பெரிய சீரழிவை சந்திக்கும். அன்பார்ந்த தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, இதை கவனத்தில் வையுங்கள். ஆடைதானே என்று கவனமாக இல்லாமல் இருந்தால் அதன் பின்விளைவு மிக ஆபத்தானவை. குழந்தையிலிருந்து ஆடை கட்டுப்பாடுகளின் அவசியத்தை புரிய வையுங்கள். மானம்தான் முக்கியம் என்று நம் முன்னோர்கள் சொன்னதை இன்று மறந்துவிட்டீர்களா? விழித்துக் கொள்வோம். பூனையை விரட்டுவதை விட மீனை மூடி வைப்பதே சிறந்தது.
காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி. வி சேஞ்ச், மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்.